குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்து. திருச்சிற்றம்பலம், நமஸ்காரம். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய ஸ்தலம் அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோயில், திரு அறகண்டநல்லூர். அறகண்டநல்லூர் என்று சொல்லி இந்த ஊரின் பெயராக இருக்குது. திருக்கோயிலூர் வட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த ஸ்தலம். மூலவரின் பெயர் அதுல்யநாதேஸ்வரர். அம்பாள் அழகிய பொன்னழகி, ஸ்தலவிருஷம் வில்வம், தென்பெண்ணை தீர்த்தமாக இருக்குது. புராண பெயர் அரையணி நல்லூர். அப்போ அரையணி அரையணி நாதர் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு இன்னொரு சிறப்பு மிக்க பெயரும் இருக்குது. திருவரை அணி நல்லூர் என்று சொல்லி புராண பெயர் சிறப்பு பெயராக இருக்குது. சம்பந்தரும் நாவுக்கரசரும் இங்கே வந்து பாடியிருக்காங்க. அப்போது இந்த ஸ்தலத்தினுடைய அந்த ஸ்தல பெருமையும் ஸ்தல வரலாற்றையும் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு வரலாம். மகாபலி மன்னனிடம் 3 அடி நிலம் கேட்டு வாங்கி அவரை அடக்கிய மகாவிஷ்ணு தன்னுடைய அந்த உயிரை கொன்ற தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமானை வேண்டினார். அப்போது அந்த மகாபலி என்ற மன்னரினுடைய அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக மகாவிஷ்ணு அவரை வந்து வதம் செஞ்சிட்டார். அதனால் அவரை கொன்னதுனால அந்த உயிரை கொன்ற தோஷம் வந்து நீங்கிடணுன்றதுக்காக சிவபெருமான விஷ்ணு வேண்டினார். அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் பூலோகத்தில் தன்னை விட்டு தன்னை வழிபட்டு வர தோஷம் நீங்கிடும் என்று சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். அதாவது சிவபெருமானை வழிபட்டால் அந்த தோஷம் நீங்கிடும் என்று சொல்லி பெருமான் கிட்ட சொல்கிறாரு. அப்போது அதன்படி மகாவிஷ்ணுவும் பல சிவாலயங்களுக்கு போயும் அது நீங்கவில்லை. ஆனால் இந்த திரு அறகண்டநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபட்டார். அப்போ இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்ட போது சிவன் அவருக்கு காட்சி தந்து விமோச்சனம் கொடுத்தார். அப்போது மகாவிஷ்ணு தாயாரை பிரிந்து தனியே வந்ததனால் தேவியும் ஸ்ரீதேவியும் அந்த மகாவிஷ்ணுவை தேடி இந்த ஸ்தலத்துக்கு வந்தாள். அப்போ அதனால தான் தம்பதியராக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் காட்சி அளிக்கிறத இந்த ஸ்தலத்தில் பார்ப்போம். அப்போது இந்த மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் எம்பெருமான் வந்து சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். அப்போது பிற்காலத்தில் நீலகண்டர் என்ற ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு சாபத்திற்கு ஆளானார். அப்போது அந்த சாப விமோசனம் பெற வேண்டும் என்று சொல்லி சிவஸ்தல யாத்திரைக்கு சென்றார். ஆனால் அவர் வந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றில் நீராடி, பக்கத்துலேயே தென்பெண்ணை ஆற்று இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் தென்பெண்ணைன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த தென்பெண்ணை ஆற்றில் நீராடி சிறு குன்றாக இருந்து இந்த ஸ்தலத்தில் அமர்ந்து எம்பெருமானை நோக்கி தியானம் செய்து அந்த எம்பெருமானை நினைத்து எம்பெருமானை பூஜை செய்தார். அப்போது தூரத்தில் இருந்த திருவண்ணாமலையை தரிசித்த முனிவருக்கு இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு வந்தது. அதனால தான் சிவனை எண்ணி இந்த இடத்துல அந்த தென்பெண்ணை ஆற்றில் வந்து தவம் செய்து அங்கே வழிபட்டார். அப்போது அவருக்காக மனம் இறங்கிய அந்த எம்பெருமான் அம்பாளுடன் காட்சி தந்து அவருக்கு வந்து அந்த நீலகண்டர் என்ற முனிவருக்கு சாப விமோக்ஷத்தை கொடுத்தருளினார். அப்போ சாபத்திலேருந்து மீண்டு வா என்று சொல்லி. அப்போ அந்த நீலகண்ட முனிவர் சிவபெருமானிடம் தனக்கு இந்த இடத்துல தனக்கு அந்த இடத்துல அருள் செய்ததுனால அங்கிருந்து தனக்கு அந்த இடத்துலேருந்து அருளியது போல இங்கிருந்து அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி வேண்டினார். எவ்வளோ ஒரு பொதுநலமான ஒரு எண்ணம் பாருங்கள் அவருக்கு. அதனால தான் அவர் அனைவருக்குமே அவர் வந்து அவருக்காக மட்டும் இல்லாமல் அனைவருக்குமே அவர் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார். அப்போது எல்லாருக்குமே அருள் புரியதுனால இங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பெயர் அரையணிநாதர் என்று சொல்லி சிறப்பு பெயர் இருக்குது. அப்போ அரையணிநாதர், அந்த அரையணிநாதன்றது எதனால் பெயர் வந்ததுன்னா, அந்த தென்பெண்ணை ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த பாறையில் எம்பெருமானை நோக்கி தவம் செய்தார் இந்த நீலகண்ட முனிவர். அவருக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சிவபெருமானையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாமே என்று சொல்லி இங்கே இருக்கிற சிவபெருமானை பார்க்குறார். அப்போ அந்த பாறைக்கு பக்கத்துலவே சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். அப்போது தான் அவர் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நீங்கள் அருள் புரியணும் என்று சொல்லி அந்த முனிவர் வந்து எம்பெருமான் கிட்ட வேண்டுறார். அப்போ அந்த அறை என்ற சொல்லுக்கு பொருள் பாறை என்ற அர்த்தம். அணி என்று சொன்னால் அழகு. அப்போது பாறையின் மீது அழகாக எம்பெருமான் அமர்ந்திருந்ததுனால அறையணிநாதர் என்ற அந்த ஒரு சிறப்புமிக்க பெயர் வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கு சுவாமி வந்து சுயம்புலிங்கமாக
மேற்கு பார்த்தபடி ருத்ராட்ச பந்தலின் கீழே தான் காட்சி கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தலத்தில் பார்த்தோம், பராயத்துறை நாதர் திருப்பராயத்துறை, அதுவுமே ருத்ராட்ச பந்தலுக்கு கீழே தான் எம்பெருமான் காட்சி தரார். அது போல தான் இங்கேயும் ருத்ராட்ச பந்தலின் கீழ் தான் காட்சி கொடுக்குறார். அப்போது ஞான சம்பந்தரும் இந்த ஸ்தலத்துக்கு வந்தபோது அப்போது பிற சமயத்தார் வந்து கோயிலை அடைத்து சுவாமியினுடைய அந்த வழிபாட்டை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ அந்த பட்சத்தில் சம்பந்தர் வந்து தாம் வந்து பதிகத்தை பாடி கதவை வந்து மீண்டும் வந்து திறந்து வைத்தார். அப்போது வழிபாட்டிற்கு பொதுவாக தினமும் செய்யக்கூடிய அந்த வழிபாடுன்றது சம்பந்தர் பதிகம் பாடி பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த தினம் ஒரு வழிபாடு என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்குள்ள அந்த ஸ்தலத்தில் நடந்தது. அப்போது அவர் எளிதாக சுவாமியை தரிசனம் செய்ய பிரதோஷ நந்தி வலதுபுறமாகவும் அதிகார நந்தி என்று சொல்லி இடதுபுறமாக சற்று சாய்ந்தே இருக்கிற நிலையில் நம்ம இன்றைக்குமே பார்ப்போம். இதை உணர்த்தும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த இரண்டு நந்திகளும் இருவேறு திசைகளில் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு பக்கம் திரும்பியபடி இருக்குது. அது இந்த ஸ்தலத்தில் மட்டுமே இருக்குது என்று சொல்லி நாம் வந்து பார்ப்போம். இங்கே வந்து ஞான சம்பந்தரும் வந்து பாடியிருக்கார் இங்கே வந்து. அப்போது இங்கே வந்து ஞான சம்பந்தர் வந்து இரண்டாவது திருமுறையில் சொல்கிறாரு, தக்கனார் பெருவேள்வியை தகர்த்து கந்தவன் தாழ்சடை முக்கணான்மறை பாடிய முறைமை யான் முனிவர் தொழ அக்கினோடெனில் ஆமைப்பூன் அன்னலாருரை அணியக நல்லூர் நக்கனார் வரர் சார்வலால் நல்கு சார்விலோம் நாங்களே நல்கு சார்விலோம் நாங்களே என்று சொல்லி என்று சொல்லி இங்கே வந்து சமந்தர் பெருமான் பாடியிருக்கார். அதாவது தக்கன் வந்து வேள்வி நடத்தினார். அப்போ எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த வேள்வியில் கலந்துக்க சொல்லி கூட்டார் அந்த எம்பெருமானை தவிர. அப்போ அந்த எம்பெருமான் வந்து தன்னுடைய அந்த நெற்றிக்கண் மூலமாக உருவாக்குனது தான் வீரபத்ரர். ஏன் என்று சொன்னால் தக்கனை வந்து வதம் செய்வதற்காக அந்த வீரபத்ரரை உருவாக்குனார். அப்போ அதை தான் இங்கே பாடியிருக்கார், தக்கனார் பெருவேள்வியை தகர்த்து வந்தவன் தாழ்சடை. அப்போ அந்த எம்பெருமானை சொல்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய தக்கன் செய்த வியாகத்திலேயே வந்து தடுத்தார். அப்போது முக்கணான்மறை பாடிய முறைமை யான் முனிவர் தொழ. அப்போ அந்த நீலகண்ட முனிவர் வந்து தொழ அங்கே இருக்கக்கூடிய நீலகண்ட முனிவர் சாப விமோக்ஷத்துக்கு ஆளானதுனால அவர் அந்த எம்பெருமானை தொழ அக்கினோடெனில் ஆமை பூன் அன்னலாரரை அணியக நல்லூர். அப்போது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அந்த தென்பெண்ணை ஆற்றில் குளித்து அந்த பாறை மேலேயே எம்பெருமானை வந்து நோக்கி தவம் செய்தார் அந்த சாப விமோக்ஷணத்திலிருந்து மீண்டு வருவதற்காக. அப்போது அதனால தான் அந்த அண்ணாமலையை விட்டுட்டு அந்த அண்ணாமலைக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அந்த அணிநல்லூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அதுல்யநாதேஸ்வரர் சுவாமி தரிசனம் செய்தார். அதை தான் இங்கே சொல்கிறாரு, அண்ணலாரூரை அணிநல்லூர் நக்கனாரவர் சார்வலார் நல்கு சார்விலோம் நாங்களே. அப்போது தனக்கு வந்து அருள் வந்து தனக்கு வந்து அந்த சாப விமோக்ஷத்தை போக்குமாறு எம்பெருமான்கிட்ட அந்த முனிவர் வேண்டாரு. அப்போ வேண்டும் போது எம்பெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்போது அதனால தான் வந்து அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே எனக்கு எப்படி இந்த சுயம்பு மூர்த்தியாக அருள் செய்தீங்களோ எல்லாருக்குமே இந்த காட்சியை கொடுக்கணும் என்று சொல்லி அவர் வந்து அறையணிநாதர் என்ற பெயரோட இந்த ஸ்தலத்தில் வந்து மூலவராக வந்து நமக்கு அருள் புரிகிறார். அதை தான் வந்து இங்கே ஞான சம்பந்தருமே வந்து பாடியிருக்கார். அப்போது இது போன்ற ஒரு ஸ்தல வரலாற்றையும் இது போன்ற ஒரு அடுத்த ஒரு ஸ்தலத்தை அடுத்த ஒரு பதிவில் நாம் இது போன்ற நம்ம சிறப்புமிக்க ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்தை அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.